பண்றது புறா ஏகத்தனம். பொண்டாட்டி வச்சு வேலை தெரியல. அண்ணா உனக்கு தெரியாது, வேணா விட்டுரு. அக்கா இந்த வெஞ்சனத்தை எடுத்துட்டு வா. அக்கா இந்த தண்ணியை எதுல ஊத்தட்டும்? அண்டாவில ஊத்து. பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆமாண்ணே, இவன் அப்ராணி. தம்பியை எவ்வளவு கேவலமா நடத்துறாளுங்கன்னு உனக்கு தெரியுமாண்ணே? யாரு இவன? பேசாம போன் சொல்றேன்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ரெண்டு கிலோ கறி எடுத்து ஒத்த ஆளா சமைச்சுட்டு இருக்கான். உன்னே முக்காக்குள்ளதான் எடுத்தேன். என்ன சொல்லிருக்கணும்? சாப்பிட கூடாது சொல்லணும். அதை விட்டுப்பிட்டு உங்க ஆத்தா எப்படி வளர்த்தானு கேட்டா என்ன அர்த்தம் கேளு. இவ்வளவு பேசுறோம், தரத்தரம் முடிச்சாலும் காலங்காத்தாலும் நாலு ஆம்லெட் தின்னுட்டு கூடாது. நான் என்னென்ன பண்ணட்டும்? அக்கா கொடுக்குது சாப்பிடுறேன். எது காலங்காத்தாலும் கத்திக்கிருக்க? வந்துட்டார் சமுதாய கவலர், ஊருக்கெல்லாம் சீர்திருத்தம் சொல்லுவாரு. எல்லாத்தையும் போய் ஒம்பழுக்க வேண்டியது. கேட்டா பொண்டாட்டி தூக்கிப்பட்டு மிதிக்கிறது. ஆமாண்ணே, அவளுக்குலாம் அப்பப்ப ட்ரீட்மெண்ட் குடுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வருவாளுங்க. போங்கடா. டேய் எந்திரிச்சு போங்கடா, அண்ணா எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டேதான் இருக்கும். எந்திரிச்சு போங்க போங்க. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சட்டியும் சோறுமாவே தெரியுது. அத்தாடி பாவாடு கூத்தாடு இதுக்குதாண்ட அண்ணன் உன்ன திட்டுது. பசங்களோட சேர்ந்து சீட்டு விளையாட வேண்டியது, இல்லன்னா எங்கேயாச்சும் ஊற சுத்த வேண்டியது. இந்த வருஷம் படிப்பு முடியுது இல்ல? ஆமா மாமா. என்ன பண்றதா உத்தேசம்? சினிமால டைரக்டர் ஆகலாம்னு இருக்கேன் மாமா. டைரக்டரா? போன தடவை திருவிழாவுக்கு வந்தப்போ எதோ எம்இ படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ எப்படி சொல்ற? போன செமஸ்டர்ல அரியர் பேப்பர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப முடிவு மாத்திக்கிட்டேன். இந்த விஷயத்திலயாவது உறுதியா இரு. சரி மாமா. போ. ஏண்டா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அது ஒரு ஜாதி கலவரத்தை பத்தின ஷார்ட் பிலிம். சரி, அந்த ஜாதி கலவரத்துல ஒரு கும்பல் ஒருத்தனை வெட்டருக்கு வீட்டுக்குள்ள போறதையும் எடுத்துட்டேன், போயிட்டு வெளியே வர்றதையும் எடுத்துட்டேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள செத்து கிடக்குற அந்த பணத்தை மட்டும் நான் எடுக்கல. அதுக்கு என்ன, இப்ப போய் எடுத்துக்கோ. யோ மாமா, என்னையா பொண மாதிரி கிடக்குற? டேய் நீங்க தான செத்தவே மாதிரி நடிக்க சொன்னீங்க. செத்த பொண மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன ஆட்டம்? செத்த பொண மாதிரி நடிக்க சொல்றா மாமா. செத்ததுக்கு அப்புறம் எப்பறா நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம சரிடா. கேமரா பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. இது பொம்பளை வருது. ஐயோ யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா சிவபாலா, ஐயோ தம்பி எந்திரிப்பா. சிவபாலா சிவபாலா, என்னாச்சுப்பா தம்பி? தம்பி சும்மா அக்கா விளையாட்டுக்கு. காட்டு. சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. என்னடா சூப்பர், இந்த பொம்பளை மேக்கப் போட்டு வந்துருச்சுடா. யார் அது? யாரா? வீட்டுக்காரமாவா? ஹலோ, டேய் நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. ஐயோ ரத்தம் நின்று போச்சு. சாரி பொண்டாடி செத்து போச்சு. ஏ ஓடுறா ஓடுறா. உள்ள ஒருத்தர் செத்து போயிட்டாலா உயிரோட இருக்காளான்னு தெரியல. ஒண்ணு குடுத்தண்டா, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் எப்ப வந்து குடுக்கற? என்னாச்சு சித்தப்பா? ஒண்ணு இல்லப்பா, உள்ள ஏதாவது சாட்டு பிலிம் எடுக்கிறேன்னு போன மாதிரி என்ன நடிக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொம்பளை மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறா. அவ பிழைக்க மாட்டான். இங்க போக நம்மள கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாங்க. ஓடியா? அட ஓடியா. இது ஓட்டுவோமா? என்னத்த வீட்டுல என்ன குழம்பு? வறுமையான கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே.